ஓமே அன்பினை பிறந்த இறை குலந்தாமே அன்பினை காத்து கரம் வளர்ப்போமே கரம் வளர்ப்போமே அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகின்றது. தன்னுடைய பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக ஜூட் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார். ரீட்டா ஜெயராஜ் தன்னுடைய பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், சான் கெஸ்டர் ஃபெப்ரோனியா ஃப்ரிசில்லா தங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக நன்றி கூறி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் அருட்சகோதரி அமுதா அவருடைய வாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஃபெலிக்ஸ் மற்றும் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் லீலா ஆண்டனி அவருடைய வாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றார். மற்றும் ஜஸ்டின் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இறைவனின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற்றி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் பிரமேலா அந்தோனி இவருடைய உடல் சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே விசேஷ விதமாக ஜெபிப்போம். மற்றும் மறைத்த ஆன்மாக்கள் சகாயராஜ் அவர் இறந்து 16வது நினைவு நாள் திருப்பலியாகவும், ஜுவானஸ் சிர்கி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செகாரியா, மறித்த உத்திரிக்க ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்கள், மறக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும், மனோகர் மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காகவும், மறக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும், மற்றும் மறித்த கேவி ஆண்டனி இவருடைய ஆன்மை இழைப்பாற்றிற்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அதோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்திற்காகவும் நாம் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து சிறப்பாக இறைவனின் அருள் வேண்டி இந்த தெய்வீக பலியிலே நாம் மன்றாடுவோம். மூவரு இறைவனின் பெயரால் இந்த தெய்வீக பலியை தொடங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த தூய மறை நிகழ்வை தகுதியுடன் கொண்டாட தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை சிறப்பாக நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனாயிருக்கும், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாரிடமும் வானதூதர் புனிதர் அனைவரிடமும் சகோதர சகோதரிகள் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக இறைவா. புனிதர் அனைவரின் ஆற்றல் ஆனவரே, சிலுவையின் மறையுண்மை வழியாக மறை சாட்சியத்தின் வெற்றியினால் புனித கொன்சாலா கார்சியாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் இறப்பு வரை நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்து நிற்க அருள்வீராக. உமோடு தூயாவியாரன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உடன்படிக்கை பேழையை திருத்தூயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பேற்று. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் 8-7-9-13. அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சியோனின் என்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத்தவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7-ஆம் மாதமாகிய ஏதானீம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழும்பிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் இரண்டு இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. இரு கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் இருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. திருப்பாடல் 132. உங்கள் அனைவரின் பதில். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம், வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். உங்கள் பதில்?
ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருள்வோம். ஆண்டவரே நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். உங்கள் பதில் ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 53 முதல் 56 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத் பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து யாரெல்லாம் அவரை நாடி வருகிறார்களோ அவர்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இன்றைய நற்செய்தி நம்ம சற்று ஆழமாக தியானித்தோம் என்றால் இந்த கெனசரேத் என்ற இந்த ஏரிக்கரை அல்லது இந்த பகுதிக்கு பெயர், அதாவது இதோடைய உண்மையான அர்த்தம் ஈப்ரு எபிரேய மொழியிலே சொல்லுவார்கள், கெனசரேத் என்றால் இளவரசர்களின் தோட்டம். அதாவது கெனசரேத் என்ற நகரத்திற்கு பெயர் இளவரசர்களின் தோட்டம் அல்லது ரோஜா மலர்களின் தோட்டம். அப்போ இதோடைய மேன்மையை நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போனா கெனசரேத் பகுதி என்பது மிகவும் வளமை வாய்ந்த பகுதி. அங்கே தான் செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தது. இஸ்ரேல் மக்கள் ஏன்னா அது ஏரி கரை, அங்கு தண்ணீர் வசதி அதிகமாக இருந்தது, நல்ல விவசாயம் செய்ய முடிந்தது. இஸ்ரேலில் என்ன முக்கியமாக இருந்தது, ஒலிவ மரம், எல்லா மரங்களும் அங்கு செழித்து விளங்கியது, எல்லா வகையான செல்வமும் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில் இருந்த மக்கள், எல்லா வளமும் அருளும் நிறைந்த பகுதியில் இருந்த மக்கள் இயேசுவை கண்டுணர்ந்தார்கள் என்று நாம் விபிலியத்திலே வாசிக்கின்றோம். இயேசுவை அவர்கள் கண்டுணர்ந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, நம்ம பகுதியை விட மிகவும் சிறப்பான ஒருவர் வந்திருக்கின்றார், எல்லாத்தையும் விட சிறப்பான ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் எல்லாம் வாங்க அப்படி என்று அழைப்பு விடுகின்றார். இயேசுவின் அழைப்பை
மற்றவர்களுக்கு அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். உடனே எல்லாம் வராங்க. இயேசுவுக்கிட்ட வந்த எல்லாருமே நலமடைந்து சென்றதாக நாம் விபிலியத்தில் வாசிக்கின்றோம். யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 8, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். மிகவும் அருமையான இறைவார்த்தை. அப்பொழுது நான் கடவுளை அணுகி சென்றேன் என்றால் கடவுள் என்னை அணுகி வருவார். இதை நாம் மறக்கக்கூடாது. இந்த இறை வார்த்தை நமக்கு அதை தான் தெளிவுபடுத்துது. எத்தனை வகை செல்வங்களால் நாம் நிறைந்தாலும், எத்தனை வகை அருள் கொடைகளால் நாம் நிறைந்தாலும், கடவுளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கடவுள்தான் அந்த ஒப்பற்ற செல்வம். அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்லுவார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 8, கிறிஸ்துவை பொருட்டு மற்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகின்றேன். கெனசரேத்து மக்களால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி என்றால் நானும் நீங்களும் அதை புரிந்து கொண்டோம் என்றால் நிலை வாழ்வை பெறுவோம், நோயுற்ற வாழ்வை பெறுவோம், எல்லா வகையிலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். எனவே இந்த மக்களைப் போல நாமும் இயேசுவே மெய்யான இறைவன், எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாய் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் பின் செல்ல இந்த திருப்பலியிலே வரம் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். படைப்பு என்ன உமக்கே சொந்தம், நானும் வந்தன் கைவண்ணம், குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உன்றாகவே, இயற்கையுனது ஓவியம் இணையில்லாத காவியம், இயற்கையுனது ஓவியம் இணையில்லாத காவியம், அகிலமென்னும் ஆலயம் நாளும் அதிலோராகமம், உள்ளம் எந்த உள்ளம் அது என்றாலும் நில்லமே, உள்ளம் எந்த உள்ளம் அது என்றாலும் நில்லமே, படைப்பு என்ன உமக்கே சொந்தம், நானும் வண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவோ மாட்சிக்காகவோ நமது நன்மைக்காகவோ புனித தீராவை அனைத்து நலனுக்காகவோ மது கையிலிருந்த பலியை ஆண்டவரே. புனித கொன்சாலோ கார்சியாவின் மதிப்பு கூறிய மறை சாட்சியத்தின் நினைவு கொண்டாட்டத்தில் இத்திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மடியார்களாகிய நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் தூய்மை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர்.
ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். அன்பார்ந்தவர்களே, நாம் நற்செய்தியிலே வாசிப்பது போல ஒரு செல்வர் விலையுயர்ந்த முத்தை கண்டவுடனே மற்ற எல்லா செல்வத்தையும் விட்டுவிட்டு அந்த விலையுயர்ந்த முத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டது போல, இதோ நமக்கு முன்பாக விலையுயர்ந்த முத்தாக நம்முடைய செல்வமாக நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலுமாகவும் இரத்தமாகவும் நம் முன் வர இருக்கின்றார். அவரை உற்றி நோக்கி இந்த நற்கருணை வழியிலே அவர் வழியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள சிறப்பாக நாம் இந்த தருணத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் உற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேர் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது திருமுக ஒளியினுள் அவர்களை ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித அலோசியஸ் கொன்சாலா கார்சியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து சொல்லுவோம். மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி, குறிப்பாக இந்த திருப்பலியிலே ஒன்றாக கூடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையின் கண்ணோக்கி, உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிறை வாழ்வையும் எங்களுக்கு அளித்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. இறைமகன் இயேசு அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிறக்கவயம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிறக்கவயம். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை நாடி தேடி வருவோர் அனைவருக்குமே நலமளித்து எந்நாளும் வளமுடன் வாழ வழி செய்கின்றார். இவரை தேடி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருவிருந்திலே பங்கேற்க நாம் அனைவருமே தகுதி பெற்றோர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய்
அனைத்தையும் இழப்பேனும் நண்பர்காய் அனைத்தையும் இழப்பே மன்னவன் உனக்காய் என்னைய கொடுத்தே உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன்னன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னையாட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னையாட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பூப்பியும் தேரோயிலாத்தீதமே என்னை பாடுகள் என்னை பெற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கெட்டிடும் அரிய காயங்களும் என்னை வைத்திடும் தீரிந்திட வண்ணமா என்று கட்டிடும் பொழுது சத்ரு நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் அறியாதீர் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை வீடும் ஆயர்கள் மாமண்ட இறைவேண்டல் தூய ஆவியாரே உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம் நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழி நடத்தக்கூடியவர் எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும் நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் பலவீனர்கள் குற்றமுள்ளவர்கள் ஒருங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும் உம்மிலேயே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர் நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் புனித கொன்சாலோ கார்சியாவின் எடுத்துக்காட்டால் உம் திருமகனின் அன்பு பாடுகள் இவற்றின் அடையாளங்களை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு நீடிய அமைதியின் கனியை என்றும் சுவைப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மானோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி என்னாலும் உங்களோடு தங்கி உங்களை வழிநடத்தி செல்வாராக இறை அன்பில் நாளும் வளர சென்று வாருங்கள் வாழ்வின் வழி தொடரட்டும்
அங்கேற்று வாழ்வோமே நாமை புனிதரின் தூய நீரன் அங்கேற்று வாழ்வோமே நாவா ஆண்ட இறைமதம் நாடனமையழைத்தார் தேவா ஆண்ட என உரைத்தார் இறைமதம் நாடனமையழைத்தார் பகைத்திலே தீங்கிட விரைந்திடுவோ பகைத்திலே தீங்கிட விரைந்திடுவோ பாசம் நேசம் பாரில் நிலைத்தி நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நம் கருணைக்கே பக்தியாய ஆராதனையே எத்திசயம் புரிவோம் மரியாளின் மைந்தனே நல்கருணை நாதரே பொற்பதம் நாடி வந்தோ அப்ப மனிதனல்லா நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நல்கருணைக்கே பக்தியாய ஆராதனையே எத்திசயம் பரிசுத்தமாயிலே அன்னையே திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான பொழுது சூசேப்பரே இந்தியாவின் அப்போஸ்தலரான பொழுது தோமையாரே புனித சவேரியாரே புனித அருளானந்தரே கோடி அல்புதரான பொழுது அந்தோனியாரே புனித அல்போன்ஸ் அம்மாவே புனித அன்னை தெரேசாவே அனைத்து புனிதர்களே தந்தை மகன் தூயாவின் பேராலே